யூடியூப் சேனல்ல இருக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிமையான ஒரு வணக்கமா. இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிக்கன்ல நம்ம எப்படி எண்ணெய் கறி செய்ய போறதுதான். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம அந்த எண்ணெய் கறிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்க போறோம். சிக்கன் பாத்தீங்கன்னா, ஒரு கிலோ பிராய்லர் கொழுத்து சிக்கன் நம்ம எடுத்துக்கிறோம். அது ஃபுல்லா நம்ம கழுவி மஞ்சள் பொடி போட்டு ஃபுல்லா கழுவி வாஷ் பண்ணி அதுல கொஞ்சம் கூட ஈர இல்லாம ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வரமிளகா நம்ம தேவைக்கேற்ப சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போதும். இப்போ உப்பு நம்ம தேவைக்கேற்ப. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இஞ்சி 100 கிராம் நம்ம இடிச்சு வச்சிருக்கோம். அதோட கூடிய ஒரு லெமன், அந்த லெமனை நம்ம அதுலதான் சேர்த்துக்க போறோம். பூண்டு பாத்தீங்கன்னா 100 கிராம், அதையும் நம்ம நல்லா இடிச்சு வச்சிருக்கிறோம். ஜீரகம் நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, எண்ணெய் வந்து நமக்கு 150 கிராம், 1 கிலோ சிக்கனுக்கு 150 கிராம் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் கருகப்பில்லை, கொத்தமல்லி, அடுத்து பாத்தீங்கன்னா மஞ்சள். சரிங்களா, இதெல்லாமே இதுக்கு தேவைக்கான பொருட்கள் தான். வாங்க சமையலுக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா, நம்ம கடாய் வச்சிட்டோம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெய் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், 150 கிராம் தகுந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊத்திக்கிறோம். காஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஜீரகத்தை போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பூண்டு போட்டுக்கிறோம். அடுத்து நம்ம இஞ்சி, அந்த இடிச்சு வச்சுக்கூடிய இஞ்சி அது போட்டுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம போட்டிருந்த அந்த இஞ்சி பூண்டு ரெண்டுமே அந்த பச்சை வாசனை போயிருச்சு. பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா பொன்னிறமா செவந்ததுக்கு அப்புறம், அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாய் போட்டுக்கிறோம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை. பார்த்தீங்கன்னா, வரமிளகாய், கருகப்பிள்ளை இதெல்லாமே தகுந்துருச்சு. நம்ம அலசி வச்சிருக்கிற அந்த கழுவி எடுத்து வச்சுக்கோங்களா சிக்கனை, அது அப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு நம்ம போட்டுக்கிறது இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பொடி. நம்ம உப்பு மஞ்சள் போட்டிருக்கோம். அதை ஃபுல்லாக நம்ம எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆக நம்ம செஞ்சுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நம்ம நல்லா கிளறி விட்டு நம்ம வணக்கி வச்சாச்சு. இதுக்கப்புறம் அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுக்கிறோம். அடுப்பில் சிம்மு வச்சுட்டு மூடி வச்சிடறோம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம்னா அது ஃபுல்லாக நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் மூடி வச்சிருந்தோம் இல்லைங்களா, ஓ பண்ணிட்டோம். இப்போ 3/4 பாதம் நல்லா கறி வெந்துருச்சுமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த எலுமிச்சைப்பழம், ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்து வச்சுருந்தீங்களா, அதை ஃபுல்லாக அதில் நம்ம புனிஞ்சு விட்டுக்கிறோம். இப்போ மறுபடியும் நம்ம கிளறி விட்டுட்டு, இப்போ எலுமிச்சைப்பழத்தை ஊற்றி நல்லா அதை ஃபுல்லாக கிளறி வச்சிட்டோம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட்டோம்னா அந்த ஆவிலே ஃபுல்லாக வெந்துடும். மறுபடியும் நம்ம கட்டை திறந்துட்டோம். மொத்தமே பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சு வேக வைக்கிறோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி கூட சேர்க்கவே கூடாது. தண்ணி மட்டும் இதில் சேர்க்கவே கூடாது. நம்ம ஊற்றிருக்கிற அந்த 150 கிராம் எண்ணெயில் மட்டும்தான் இந்த கறி வேகும். சரிங்களா, நமக்கு சுவையான எண்ணெய் கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட சுவையான எண்ணெய் கறி ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா, நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் யாராங்களும் சாப்பிட்லாம், நல்ல சுவையாக இருக்கும். உங்களுக்கு இதே மெத்தடில் செஞ்சு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம எங்களோட வீடியோஸ் எல்லாமே பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உடனே எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும்.